விருச்சிகராசி லக்னத்தில் புதன் அமர்றார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா காதலுக்கான கடவுள், படிப்புக்கான கடவுள்னா லக்னத்திலே அமர்றார். உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான மோகங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு புது டிசைன், புது விஷயங்கள், புது மாடல்கள் எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா அதை வாங்கிறதுக்கான மோகத்தை அதிகரிக்கும். உயர்கல்வியை படுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும், கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறைவான. ஏன்னா லக்னத்திலே உட்காரார் பார்த்தீங்களா, இந்த நாட்டம் குறையும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். ரெண்டாம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் அமர்ந்தனால அம்மா அப்பாவுக்கான இடையே சில சில கருத்து வேறுபாடுனால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து உள்ளார்கள். நாலாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பக்கத்தில் உள்ள ஸ்தானத்தில் மாத்திரு சுகஸ்தானம் இது. அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பும் அதனால் பொருள் இழப்புகளும் ஏற்படுது. இந்த அம்மாவுக்கு பொருள் இழப்புகளும் அதே போல் இந்த சில சில பிரச்சனைகளும் இருப்பதால் நோய்க்கான அறிகுறிகள் இதெல்லாம் ஏற்படுறது உங்களுக்கு இதுவாக இருக்குது. ஐந்திலே ராகு அமர வல்லார். புத்திர ஸ்தானத்தில் போய் ராகு அமர்ந்தால் உங்களுக்கு விடாமுயற்சிகளும் சில நேரங்களில் ராகுவால் சவுண்டு வருதோ சில நேரங்களில் ராகுவால் உங்களுக்கு சில சில பிரச்சனைகளும் அதே போல் ராகுவினால் என்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதீத ஆசைகள், ஏதாவது ஒரு பொருள் மேலே அதிக நாட்டங்கள், அதிக ஆசைகள் இதெல்லாம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ராகுவால் இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுது. ஏழில் குரு, ஏழாம் இடம்ன்ற பார்த்தீங்கன்னா திருமணம். இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ். ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா குரு அமர்ந்த இடம் சிறப்பு கிடையாது, குரு வந்து அமர்ற இடம் வந்து சிறப்பு கிடையாது. ஆனால் பார்க்கும் இடம் சிறப்பு, லக்னத்தை பார்க்குறார். ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு உங்கள் லக்னத்தை பார்ப்பார். அதே போல் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் அது சிறப்பு. தொழிலும் இதெல்லாம் சிறப்பாகும். செவ்வாய் ஒன்பதிலே அமர்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். லோன் போட்டாவது ஒரு வீடு வாங்குங்க, எலி விலையாயினும் தனி விலை தேவை. ஃப்ளாட் டைப் வீடுகளை விட நிலம் சார்ந்த வீடுகளை நீங்கள் சார்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விருச்சிகராசின்றது ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மெயினான ரோட்டில் வீடு கிடைக்கலனாலும் ஒரு ஊருக்கு உள்ள மத்தியத்தில் தான் வீடு கிடைக்கும். இந்த ஊர் உள்ள மத்தியத்தில் வீடு வாங்கிறதுக்கான முயற்சியெலாம் எடுங்க. அதே போல் கேது, பதினோராம் இடத்துல ஞானகாரகனான கேது வந்து உள்ளே போய் அமர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், நல்ல பிளான் இதெல்லாம் அந்த ஞானகாரனாய கேது வந்து உங்களுக்கு தரவல்லார். இந்த கேது வந்து பதினோராம் இடத்துல அமரும் பொழுது நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், நல்ல ஞானங்களை கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்களை அள்ளி அள்ளி தரவல்லால் கேது. கேதுவால் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் பாதிப்பு தராது. ஆகையால் கேதுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு கட்டுங்கள். ரெண்டாவது நல்ல முயற்சி, தொழிலில் நல்ல முயற்சி எடுங்க. தொழில் முயற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக தரும் உங்களுக்கு. நல்ல அறிவு, புது பிளான், ஐடியாக்கள் எல்லாம் செயல்படுத்துங்க. நீங்கள் சிந்தித்த விஷயத்தை இந்த வருஷம் செயல்படுத்தினால் கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறும். நன்றி.